ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம கொத்து கொத்தாக கொட்டக்கூடிய முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்லா வேகமாக அடர்த்தியாக கருங்கருன்னு வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த ஹோம் ரெமிடி ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் இளநரை இருக்கிறவங்களும் இந்த ஹோம் ரெமடியை பயன்படுத்தலாம் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு அதற்கு அகத்திக்கீரை எடுத்திருக்கேன் அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது அதுவும் குறிப்பாக அதிகமான இரும்புச்சத்துக்கள் இந்த அகத்திக்கீரையில் இருக்கு பொதுவாகவே இரும்பு சத்து குறைபடனால தான் முடி உதிர்வு இருக்கும் டென்ஷன் அதாவது நிறைய டென்ஷன் இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அகத்தி கீரைக்கு உண்டு அதனால அதனால தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அகத்தி கீரையை மாசத்துல ஒரு தடவை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அமாவாசை தினங்கள்ல அகத்தி கீரையை வாங்க வச்சாங்க இது எதுக்காகனா இரும்புச்சத்து வந்து அந்த ஒரு மாசத்துக்கே தேவையான இரும்பு சத்தை காம்பன்சேஷன் பண்றதுக்கு இந்த அகத்தி கீரை பயனுள்ளதா இருக்கும் வயிற்றில் உள்ள அந்த புழுக்களை வெளியேற்றத்திற்கு இந்த அகத்திக்கீரை பயனுள்ளதா இருக்கும் அதாவது வயிற்றில் நிறைய புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா புரோட்டின் வரும் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அகத்திகரிக்க உண்டு நான் இன்னைக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் போல் பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு இளநறையை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுது இளநறி இருந்தாலும் அதை மறையிறதுக்கு உதவியாக இருக்குது அதுக்கப்புறம் பச்சப்பயிறு முடி உதவி நிறுத்தி முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனரா இருந்து முடியை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் தலையில் பொடுகு அந்த மாதிரி இருந்தேன்னா அதை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக இது கூட ஒரு கைப்பிடி போல் அகத்திக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கங்க கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப மைய அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்முடைய பேக் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தலையில் உங்களுடைய முடியோட வேர் கால்களில் முடிகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா குளிர்ச்சி உடம்பாக இருந்துச்சு உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுங்க இதுவே வந்து ரொம்ப சூடு உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தலையில் வந்து ஊறலாம் தலையை அலசுறதுக்கு நீங்க ஷாம்பு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கா பயன்படுத்தலாம் ஷியோக்கா கூட தேவையில்லை இது மட்டுமே நீங்க தலையில தேய்ச்சி குளி அப்படியே குளிச்சுட்டு வந்தடலாம் ஏன்னா இதில் நம்ம பயிர்ப்பு பயன்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கரை பயன்படுத்திருக்கோம் இது ரெண்டுமே நேச்சுரலா நல்ல ஒரு கண்டிஷனரா இருந்து ஒரு மைல்டான நுரைப்பு தன்மை கொடுத்து தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த எண்ணெய் பிசுற எல்லாமே வெளியேட்டும் நேச்சுரலாகவே நீங்க ஷாம்பு போட்டு குளிச்சது போன்ற இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க மறுவாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஷாம்பு சேக்கா எதுவுமே பயன்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு நேச்சுரல் கண்டிஷனரா இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய அழகுகளை வெளியேற்றுடும் முடி வளர்ச்சியை நல்லா அதிகரிக்கும் முடி உதிர்வையும் நிறுத்தும் இளநறையை குறிப்பாக தடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமடி நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க மேக்ஸிமம் ஒரு வாரம் பயன்படுத்தும்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப் ஆச்சும் அகத்திக்கீரையே உங்களுடைய உணவில் எடுத்துக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து உங்களுடைய இரும்பு சத்து குறைபாடு சரி செய்யறதுக்கு பயனுள்ளதாக அமையும் அகத்திக்கீரைய உணவில் எடுத்துக்கும் போது அன்றைக்கி நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிடக்கூடாது அது மாதிரி முருங்கைக் நிறைய எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களுடைய இரும்பு சத்து குறைபாடு நீக்கிட்டு அந்த முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு உணவு வழியாக ஹெல்ப் பண்ணுது மேலும் நான் போடுற பயனுள்ள தகவல் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நீங்கள் மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நான்